குட் மார்னிங். மனித இனம் தோன்றி சுமார் 45 லட்சம் வருடங்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலிருந்து சுமார் 45 லட்சம் வருடங்கள். உலகெங்கிலும் மதத்தின் அடிப்படையில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். யெகோவா அல்லது மோசஸ் கடவுளை அடிப்படையாக கொண்டு யூதர்கள் வணங்குகிறார்கள். இயேசுவை கடவுளாக வைத்து அல்லது மேரியை கடவுளாக வைத்து கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்மஸ் புனித வெள்ளி என்று இஸ்லாமியர்கள் ரம்ஜான், பக்ரீத் என்ற இந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். புத்தர் பிறந்த நாளை புத்த பூர்ணிமா என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் உலகெங்கிலும் இல்லை. புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுகிறார்கள். இந்தியாவிலும் இருக்கிறார்கள். மகாவீர் ஜெயந்தி என்று மகாவீரருடைய பிறந்த நாளை இந்தியாவில் கொண்டாடுகிறார்கள். அந்த சமணர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டுமே ஒரு 10க்கும் மேற்பட்ட பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறது. இந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே ஒரு கற்பனையான புராணத்தில் வரக்கூடிய அடிப்படையை வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். சில பண்டிகைகளை நான் குறிப்பிடுகிறேன். விநாயகர் சதுர்த்தி, அது ஒரு கடவுள். தீபாவளி, இது ஒரு பண்டிகை. நரகாசுரன் என்ற ஒரு அரக்கனை விஷ்ணு கொன்றார், அது ஞாபகமாக தீபாவளி. நவராத்திரி என்று 9 நாள் கொண்டாடுவார்கள். இது எல்லாமே விஷ்ணுவின் கடவுளாக அவர்கள் வைத்து கொண்டாடுபவார்கள். இந்தியாவில்தான் அடுத்தபடியாக காந்தியை சுதந்திரம் கொடுத்ததனால் அவர்களுடைய காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் மட்டுமே பலவிதமான பண்டிகைகள் இருக்கிறது. நான் சொன்னது சிலவற்றை மட்டுமே, இன்னும் அதிகமாகவே பண்டிகைகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாமே கடவுளை மையமாக வைத்து கொண்டாடப்படும் பண்டிகைகள். ஆனால் புத்த பூர்ணிமா என்பது புத்தர் பிறந்த நாளை, அவர் கடவுள் இல்லை என்று மறுத்தவர். அதுபோல மகாவீர் ஜெயந்தி, அவர்கள் கடவுள் இல்லை என்று மறுத்தவர்கள். இந்துக்கள் தான் இந்தியாவில் அதிகம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவிலும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள், ரம்ஜான் கொண்டாடுவார்கள், பக்ரீத் கொண்டாடுவார்கள், புனித வெள்ளி கொண்டாடுவார்கள். தமிழர்களுக்கென்று ஒரு பண்டிகை இருக்கிறது, அது பொங்கல். சூரியனுக்காக வழிபடக்கூடிய
போற்றுவதற்கான ஒரு பண்டிகை. மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். காணும் பொங்கல், மக்கள் அந்த ஒரு நாள் சந்தோஷப்படுவது. மாட்டு பண்டிகை என்பது மாடுகளை வைத்து விவசாயம் செய்தார்கள், அதை போற்றும் வகையில் மாட்டு பண்டிகை. இது தமிழர்களுக்கென்றே ஒரு சிறப்பான பண்டிகை. கார்த்திகை தீபம் என்று ஒரு பண்டிகை இருக்கிறது, அதுவும் தமிழர்கள் கொண்டாடக்கூடியது. மற்ற எல்லா பண்டிகைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் செய்வார்கள், ஆனால் கிராமத்தில் இருப்பவர்கள் அதை கொண்டாட மாட்டார்கள். பொதுவாக இந்த பண்டிகைகள் எல்லாமே மதத்தின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணனை போராட்டும் வகையில், பாராட்டும் வகையில் சொல்வார்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்று. நவராத்திரியும் அப்படித்தான். ராம்நவமி, நவமி என்று ராம்நவமி என்று கொண்டாடுவார்கள். அதுவும் கற்பனை தான். ராமாயணத்தில் வரக்கூடிய ராமனை முன்னிலைப்படுத்தி அந்த ஒரு பண்டிகை. மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கிருஷ்ணனை முதன்மைப்படுத்தி கொண்டாடுவது கிருஷ்ண ஜெயந்தி. இதுபோல எல்லா பண்டிகைகளுமே ஒரு கற்பனையான காவியத்தில் அல்லது புராணத்தில் அல்லது இதிகாசத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். இதுதான் உலகெங்கிலும், இந்தியாவிலும், தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். மதத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே.